எப்பர் திருநீரை விரும்பி அணிகிறாரோ அவரை ஈசன் விரும்புவாரோ. கர்நாடகத்திலாம் திருநீர் கிடையாது, கேரளாவில அது கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் விபூதி அபிஷேகம். நடராஜருக்கு எத்தனை விதமான அண்டா அண்டாவா பால் தயிர் இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முத முதல்ல அவர் திருநீர்ல படுகிற அபிஷேகம் எது தெரியுமா? இந்த பஸ்மமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம். மயான சாம்பல், இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து நடு நிசியில ஒரு மணிக்கு மேல அதை கொண்டு வந்து காசியிலையும் உஜ்ஜயினி என்கிற மகாலேஸ்வரருடைய ஆலயத்துல ஒரு பெரிய பொட்டலமா கட்டி சுவாமி மேல அப்படியே பவுடர் அடிக்கிற மாதிரி தட்டுவாங்க. அப்படி மேல அந்த சாம்பலை வாங்கி பூசினா அவ்வளவு மன கம கம கமனு இருக்கும். எங்கேயாவது எலும்பும் தோலும் நரம்பும் அப்படி மயான சாம்பல் எங்கேயாவது மணக்குமா? அங்க வாங்கி பூசி பாருங்க. ஏன் தெரியுமா? பெருமான் மேல பட்டு வர்றதுனால அந்த மயான சாம்பல் திருநீராக மாறிய அற்புதம் சைவ சமயத்துல இருக்கு. வாங்கி பூசி பாருங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் எவ்வளவு கண் திருஷ்டி பிள்ளி சூனியம் பேய் பசாசு அடல் பாம்பு பூதம் பயம் இது வந்தாலும் ஒரு சிட்டிகை எடுத்து ஆளவாயான பெருமானுடைய